ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதியோட லியோ படத்துலேருந்து இது வரைக்கும் கிடச்சிருக்கிற அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முக்கியமாக சொல்லணும்னா த்ரிஷா மேம், அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, லியோ படத்தில் ஷூட்டில் முடிஞ்சு தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறப்பே தெரியுது லியோ படத்தோட அவங்க ஷூட் அதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. நம்ம தளபதி ரசிகர்கள் ஏன் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நடிக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்சியு வந்தே ஆகணும் அப்படிங்கிற காரணமும் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் அந்த மாதிரி தரமான ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு போயிட்டார், அதுக்காகவே இந்த படத்தில் எல்சியுங்கிறது இருந்து தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்சியு வரலைன்னா படமே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனே வந்தோட வந்தோம் ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி வைக்கும். அதனால் இந்த படத்தில் கண்டிப்பாக எல்சியு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி ஓகேடா, இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக இருக்கட்டும் இல்லை டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பர்த்டே, அதாவது June 22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பர்த்டே. அப்போ இந்த படத்தை வந்து வேறு ஏதாவது அப்டேட் கிடைக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பர்த்டேனா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. இந்த லியோ படத்துலேருந்து கண்டிப்பாக அப்டேட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த படத்துலேருந்து வேறு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லோகேஷ் பார்த்தீங்கன்னா அடுத்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிளம்பிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக ஃபஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.